ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, ஷாப்பிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் டூ ஷாப்பிங் விலாக் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த கடையோட பார்ட் ஒன் வெஜிடேபிள் ஷாப்பிங் விலாக் நான் லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து அதே கடையோட பார்ட் டூ விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் ஷாப்பிங் விலாக்லே இந்த கடையை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, இதுதாங்க ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து எங்கள் வீட்டுக்கு நியராக இருக்கிறது, எங்களுக்கு ரொம்பவே கிட்டக்க இருக்கிற ஒரு கடை. ஆனால் இது வரைக்கும் நான் வந்தது இல்லைங்க இந்த கடைக்கு. எப்பவுமே நான் வந்து யூஸ்வலாக போகிற அந்த வால்மார்ட் அந்த மாதிரி கடைகளுக்கே போயிட்டு இந்த மாதிரி கடைக்கு நான் வந்ததில்லை. இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஏதோ சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் உள்ளே வந்தோம். பார்த்தோன்னா இந்த கடை வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இதில் இல்லாத ஐட்டமே இல்லை, பார்ட் ஒன்லேயே சொல்லியிருப்பேன். இது ஒரு சின்ன கடை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது ஒரு குட்டி மால்ங்க. இந்த கடையில் என்ன இல்லைன்னு நீங்களே சொல்லுங்களேன். எல்லாமே இருக்குங்க, ஏகப்பட்ட ஐட்டத்தை குவிச்சு வச்சுருக்குறாங்க இந்த குட்டி கடையிலே. நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஆஃபர்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க இந்த கடையில், நீங்களே பாருங்களேன். நான் வந்து இந்த கடைக்கு வந்தது வந்து பால் வாங்கலாம் அப்படின்னு வந்தேன். ஆனால் வந்து நான் யூஸ்வலாக ஒரு கடைக்கு போனோன்னா ஹோல் கடையே வாங்குற மாதிரி, கடையே வாங்குற அளவுக்கு சுற்றி பார்த்துருவாங்க. நான் இந்த கடையை பார்க்கும் போது ஒரு 90s எஃபெக்டில் இருக்குங்க. எல்லாமே அந்த பார்க்குறதுக்கு கொஞ்சம் பழைய மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த நம்ம பார்ட்டிக்கு இந்த புக்கு எல்லாம் வாங்கி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போவோம்லாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே செஞ்சு தராங்க போல இருக்குது. பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல இங்கே பண்ணித்தராங்க ஃப்ரெஷ்ஷாக உடனே பண்ணித்தராங்களா, இல்லை ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் ஆர்டர் மட்டும் தான் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எங்கே போக போகிறோன்னா, இந்த கடை உள்ளவே ஒரு குட்டி கேவ் ஒன்று இருக்குங்க, அது உள்ளே தான் நம்ம போக போகிறோம். என்ன கேவ்னா, இது வந்து பெரியவங்க குடிக்கிற அந்த குளிர்பானங்கள்லாம் இந்த கேவில் வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு குட்டி ஒரு க்ளோஸ்டு பிளேஸ் மாதிரி இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நம்ம போக போகிறோம். இப்போ நான் உள்ளே போகிறேன். இது இந்த இடம் ரொம்பவே சில்லுன்னு இருக்குங்க, என்னால் முடியவே இல்லை, அவ்வளோ கூலாக இருக்குது. ஒருவேளை இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா சில்லுன்னு அந்த டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க போல இருக்குது. ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு குட்டி அறை மாதிரி இருக்குது. மூணு பக்கமும் வந்து கண்ணாடி அந்த இதுவால் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ உள்ளேருந்து பார்த்தாலும் வெளியிருந்து பார்த்தாலும் நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் மட்டும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து அடக்கி வச்சுருக்கிறாங்க பெரியவங்க குடிக்கிற அந்த குளிர்பானங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். இந்த கடை உள்ளேயே ஒரு குட்டியாக ஒரு ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம். இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். பட் ட்ரை பண்ணால் எதுவுமே நல்லா இருக்காதுங்க, ஏன்னா ஏற்கனவே எனக்கு அந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இங்கே சிக்கன் விங்ஸ் இருக்குல்லங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நல்லாயிருக்கும், அது நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். நிறைய முழுக்கோழி அந்த அதுலேயே வந்து நிறைய டிஸ்கவுண்ட்லாம் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. யாராவது வந்து இந்த மாதிரி வாங்கினோம், கொஞ்சம் சீப்பாக வாங்கினோன்னா இந்த கடைக்கு வரலாம். நிறைய ஆஃபர் ப்ரைஸ் மீல் பேக் அந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. பட் இங்கே பாருங்கள் இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த போர்ட்லேயே நிறைய போட்டிருக்காங்க பாருங்கள். ஏதோ விங்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் ஏதோ பக்கெட் இது வந்து ஆஃபர் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் இருந்தால் வாங்கி சாப்பிட்டா நல்லா ஒரு சீப்பாக முடியும் நம்மளுடைய டின்னரோ இல்லை லஞ்சோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாட்டில்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்குறாங்க. எனக்கு வந்து இந்த ரெண்டு பக்கமும் பாட்டில் அடுக்கி வச்சுருக்காங்களங்க. இதுக்கு நடுவில் நடந்து போகிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை என்னால் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரெண்டு பக்கம் பாட்டில் இருக்குது, நான் மட்டும் நடுவில் வந்து அப்படியே இந்த கேமராவில் ஷூட் பண்ணிகிட்டே போகிறேன். எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு அந்த நேரத்தில் அந்த ஷூட் பண்ணும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரெண்டு பக்கம் பாட்டில் நான் நடந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. கடையில் வந்து பல்காக வாங்க வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 ஐட்டம் வாங்கினீங்கன்னா 3 ஐட்டம் வாங்கினீங்கன்னா இப்படி ஆஃபர் ப்ரைஸ் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு போட்டிருக்காங்க. எல்லா பொருளையும் இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃபர் இருக்குது. ஒரு நிறைய எடுக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய பல்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கடைக்கு வந்தீங்கன்னா
நல்லா சீப்பாக முடியும். ஏன்னா சிங்கிள் ஐட்டம்ஸ் எடுக்கிறதோட ஒரு மூணு ஐட்டம் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி, இப்போ ஃபேண்டா கோக் எல்லாத்துலேயும் ஒரு இந்த கடையில் எல்லாத்துக்குமே ஆஃபர் போட்டிருக்காங்க. ஒரு நான் பார்த்த வரைக்கும் ஒரு 70% வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து எல்லா பொருளையும் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. பல்காக வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதே மாதிரி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரிலாம் சில ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏதோ இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்தால் இன்னொரு பாக்ஸ் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன். இது என்ன செக்ஷன்னா ஃபிஷ்ஷு, அந்த மீட்டு அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதே வந்து இந்த செக்ஷனில் வச்சுருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே இந்த கடை நான் சின்ன கடை நினச்சி தாங்க உள்ளே வந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரியவங்க குளிர்பானம் இருக்கிற ஒரு கேவ் பார்த்தாச்சு, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபிஷ் மார்க்கெட்டையும் பார்க்க போகிறோங்க. என்ன அடுக்கி வச்சுருக்காங்கன்னா, நம்ம ஊரில் இந்த சிக்கன் கடை இந்த மட்டன் கடையெல்லாம் வந்து முன்னாடி அந்த மசாலா பேக்கெட்லாம் வச்சுருப்பாங்களாங்க, அதே மாதிரி மசாலா பாக்கெட் பேக்கெட் தான் இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே என்னென்னா சாஸ் வச்சுருக்காங்க, இவங்க எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு சாஸ் தூக்கி ஊற்றிடுவாங்க. அதுதான் ஃபுல்லாக பாட்டிலாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு, அப்புறம் வந்து இந்த சேலமன், அப்புறம் இந்த திலாஃபியா ஃபில்லட்டு, இந்த மாதிரி ஃபிஷ் வகைகள்லாம் இருக்குது. இது வந்து இங்கே யூஎஸில் கிடைக்கிற ஃபிஷ் வகைங்க. இங்கே வந்து சேலமன் வந்து ஒரு பெரிய நம்ம ஊர் வஞ்சிரம் மாதிரி எடுத்துக்கோங்களேன், அதே மாதிரி திலாஃபியா வந்து திலாஃபியனா சொல்லலாம், வஞ்சிரம்னா அதுக்கு அடுத்தது என்னவோ சொல்லுவாங்களே வௌவால், அந்த மீன் எடுத்துக்கலாம். ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். சேல்மன் வந்து ஆரஞ்சு கலராக இருக்கும், சில பேருக்கு அது பிடிக்காமல் இருக்கும், பட் வந்து அது பயங்கர ஹெல்த் பெனிஃபிட் பயங்கரமாக இருக்குங்க சேல்மன் ஃபிஷ்ஷில். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியதை பாருங்கள், ஒரே மூணு பாட்டில் பாலை வாங்கிட்டு கடையே வாங்குற அளவுக்கு சுற்றி நிற்கிறேன் பார்த்தீங்களா, எவ்வளோ உஷாராக இருப்போம் பாருங்கள். நான் அதே மாதிரி இங்கே பாருங்கள் பிரெட் செக்ஷன்லேயும் பாருங்கள், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அதுலேயே நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ் தாங்க, நம்ம வந்து உடனே வந்து ஓல்டு ஐட்டம் அதனால தான் கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வந்து எக்ஸ்பைரி டேட் நல்லாவே இருக்குது, நான் எல்லாமே செக் பண்ணேன், எல்லாமே எக்ஸ்பைரி டேட்லாம் நல்லா ஒரு 1 week 3 days கிட்டே இருக்குது. நிறைய இந்த பேக்கரி குக்கீஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறைய கொடுக்குறாங்க. இங்கே வந்து நிறைய ஆஃபர் இருக்குது, நிறைய நம்ம ஏதாவது வாங்கணும், இல்லை பார்ட்டிக்கு இல்லை பர்த்டே பார்ட்டிக்கு ஏதாவது வாங்கணும், ஏதாவது வாங்கினீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ்லாம் எடுத்தால் நல்லா சீப்பாக முடியுங்க. ஆக்சுவலாக இந்த கடைக்கு நான் ஃபஸ்ட் டைம் வரேன், பட் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு நெக்ஸ்ட் இந்த கடையில் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையை ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே நான் மாற்றிட்டேங்க. இந்த விலாகோட ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருப்பேன், இந்த கடையை எனக்கு பார்க்கும்போது ஒரு 90s எஃபெக்ட் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, இந்த கடை பார்த்தீங்கன்னா இந்த கடையோட அமைப்பு, அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த போர்டெலாம் வச்சுருக்காங்களாங்க அந்த மாதிரி ஐட்டம், இந்த வெஜிடபிள் செக்ஷனில், நான்வெஜ் செக்ஷனில், அப்புறம் வந்து டெய்ரி ப்ராடக்ட் செக்ஷனில், இந்த மாதிரி செக்ஷன்லலாம் சில போர்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. இவங்க வந்து அமெரிக்காவை புகழ்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அமெரிக்கா யூஎஸ் அந்த ஃப்ளாகு, இந்த பார்ட்1லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோக் இதில் வந்து ஃப்ளாக் அப்படியே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிற ஐட்டம் வந்து 5 items வந்து எடுத்தால் ஏதோ ஆஃபர் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த பீஸா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், இங்கே நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எடுத்துருக்குறேங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஒரு பேக் வந்து எடுத்துருக்குறேன், சின்ன பேக் தான் எடுத்தேன், ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏகப்பட்ட சாஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்குறாங்க. இங்கே வேறு வேறு பிராண்ட் வந்து என்னால் இங்கே பார்க்க முடியுதுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டோட இங்கே வந்து வேறு விதமான பிராண்ட்லாம் இருக்குது. சில இந்த சில ரெஸ்டாரண்ட் இருந்துங்க, இங்கே இருக்கிற இந்த ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் இருக்காங்க, அவங்களுடைய பிராண்டே கூட சிலது இங்கே போட்டிருக்காங்க. இந்த சிப்ஸ் பேக்கெட்லாம் என்னால் பார்க்க முடியுதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஹர்பீஸ் இருக்குல்லங்க, இது வந்து இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஃபேமஸ் வந்து ரெஸ்டாரண்ட், இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய சில ஐட்டம்ஸ்லாம் அதோட ப்ராடக்ட் பிராண்ட்லேயே போட்டு அதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே நிறைய ஐட்டம், ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஸோ இதில் மயங்கி தான் நான் ஒரு பேக்கெட் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வாங்கினேன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஃப்ரோசன் செக்ஷன், இங்கே நிறைய ஏகப்பட்ட நான்வெஜ்ஜு, அப்புறம் வந்து பீஸா பர்கர் அது இதுன்னு எல்லாமே ஃப்ரோசனில் வச்சுருக்கிறாங்க. இது நான் சொன்னலைங்க, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கேன், அந்த ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஆஃபர், ஒன்று எடுத்தால் ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த அதான் நான் சொன்ன மாதிரி இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு அதெல்லாம் எழுதும் போது இந்த அமெரிக்காவை புகழ்கிற மாதிரியே எல்லாமே அந்த வேர்டு, அப்புறம் இந்த ஃப்ளாக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்பவே இது வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. ஒரு 90s நான் யூஎஸ் வந்திருந்தேன்னா எப்படி இருப்போம், எப்படி இருக்கும் இந்த இருந்திருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது, ஒரு வேளை நான் வந்து ஒரு 2020 or 2021 இல்லாமல் 90s நான் வந்து யூஎஸில் இருந்தேன்னா இப்படி தான் இருந்திருக்கும் போது கடைங்களில் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பிரெட் ஐட்டம் இருக்குது, அதிலே வந்து வீட் பிரெட்டு நிறைய அதிலே வந்து அடுக்கி வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. யூஸ்வலாக வந்து நான் எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு சின்ன கடையாக இருந்தால் அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நல்லா இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, கொஞ்சம் ஓல்டு ஐட்டம் வச்சுருப்பாங்க, அப்புறம் நிறைய ஐட்டம் வச்சுருக்க மாட்டாங்க, ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்துச்சு யூஎஸில் நான் இருக்கும்போது. ஆனால் இந்த கடைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணமே எனக்கு மாறிடுச்சுங்க. நீங்களும் யூஎஸில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கடை பக்கத்தில் எங்கன்னா இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுவே உங்களுடைய ஃபேவரட் கடையாக மாறுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய ஃபேவரட் கடையாக மாறிடுச்சு. ஏன்னா வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலங்க. ஸோ அவ்வளோ தூரம் போய் நான் கடைக்கு வாங்குறது ஒரு 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நான் தாண்டி போய் வாங்குறதுக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டரில் தூரத்தில் இருக்கிற இந்த கடைக்கு வரலாம். பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எடுத்துருக்கிறேன், அப்புறம் வந்து 3 பாட்டில் வந்து பால் எடுத்தேன், அப்புறம் வந்து வாழைப்பழம் எடுத்தேன், அவ்வளோதாங்க. பால் தான் வாங்க வந்தேன், அதோட சேர்த்து இதெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று ட்ரை பண்ணலாம் சொல்லி 100% கிரான்பெரி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணலாம் நான் வாங்கியிருக்கிறேன். இது ஏதோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க, அதனால் அதை நான் வாங்கினேன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. என்ன இப்போ என்ன ஹெல்த் பெனிஃபிட்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இந்த வ்ளாக்லேயே தெரிஞ்சுக்க முடியுமா? கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். கிரான்பெரி சாப்பிட்றதுனால ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட், ஆனால் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள். நான் பில் செக்ஷனில் பில் போட்டுட்ருக்கேன். அதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மீல்ஸ் யுவர் வேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பில் செக்ஷன் போடுறாங்கங்க, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாட்டிலை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரில் ஒட்டி எழுதி வச்சுருக்கிறாங்க. பட் வந்து என்ன மீனிங்குங்கிறது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஃப்ரீ அந்த மாதிரி போட்டிருக்காங்க, ஏதோ டொனேஷன் அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. பட் நான் இதை வந்து கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே வேறு இன்னொரு கஸ்டமர் வந்துட்டாங்க, அதனால் என்னால் கேட்க முடியல. மேபி நான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக அது என்னது அப்படிங்கிறத நான் கேட்பேன். கேட்டு அப்படி தெரிஞ்சுப்பேன் என்னதுக்காக போட்டிருக்காங்க. எனக்கு புரியல, டீட்டெயிலாக புரியல. அப்போ ஃப்ரீயாக எடுத்துக்கலாமா இல்லை வந்து எதனால் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கேட்டால் தாங்க தெரியும். எனக்கும் கம்ப்ளீட்டாக தெரியல. பட் அதில் போட்டிருக்கிறத பார்த்தா அதை டொனேஷன் கேட்கலனா ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த காம்ப்ளெக்ஸில் மற்ற நிறைய கடைகளும் இருக்குது. இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாவில், அதிலேருந்து நான் இந்த கடையை வந்து எடுத்தேன். பார்க்கிங் ஏரியாவே அவ்வளோ பெருசாக இருக்குங்க. இந்த கடையும் ரொம்பவே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, சின்ன கடைன்னு நினச்சேன். இந்த பார்ட் 2 ஷாப்பிங் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யாராவது இந்த பார்ட் 1 இந்த கடையோட பார்ட் 1 ஷாப்பிங் விளாக் மிஸ் பண்ணியிருந்து பார்க்காம இருந்தீங்கன்னா அதை வந்து இந்த ஸ்க்ரீனோட எண்டு ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து செட் பண்ணி வைக்கிறேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கடையோட பார்ட் 1 ஷாப்பிங் விளாகும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்ட் 2 ஷாப்பிங் விளாக் ரொம்பவே நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. என்னென்ன இந்த மாதிரியான பொருட்கள் இந்த யூஎஸில் கிடைக்கிது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பார்ட் 2 ஷாப்பிங் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.